his first flight ல vocabulary section ல page number 6 ல c subdivision ல change the parts of speech of the given words in the chart அப்படிን கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு உண்டான பதிலாம் நம்ம இப்ப பார்க்கலாம் His first flight vocabulary page number 6-7 C subdivision D E மூணுமே இதல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் C குண்டான ஆன்சர்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம் The C subdivision ல change the parts of speech of given words in the chart அப்படினு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா So, இதுக்கான பதில பார்க்கலாம் first word noun ல exhaustion கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு verb என்னவா மாறும் exhaust இதான் இதோட verb form adjective exhaustible adverb யூஸ் பண்றத exhaustively 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 அடுத்த வார்த்த widen குடுத்திருக்காங்க verb வந்து widen so இதோட noun adjective adverb என்னவா வருங்கள் பார்க்கலாம் wideness வந்து noun லையும் adjective மாறுத wide widely adverb adjectiveல madங்கற வார்த்தை கொடுத்திருக்காங்க madness வந்து nounல எழுதுவோம் verbல பார்க்கத madden adverb எழுதுறது madly underline பண்ணிட்டதா questionல கேட்கப்பட்டிருக்கிறது answersனா தனியா எழுதிக்கேன் நானாவது வார்த்தை perfectly perfection தா நவுன்ல நம்ம எழுதுவோம் perfection verb எழுதுறது perfect adjective எழுதுறது perfect தா இதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை C பிரிவில change the parts of speech of given words ஒரு ஒரு ஃபார்முக்கு மாத்தது எப்படிங்கறத பார்த்தோம் exhaustion first question widen verbல கொடுக்கப்பட்டிருந்தது madங்கற வார்த்தை adjectiveலயும் அப்புறம் perfectlyங்கற வார்த்தை adverbலயும் கொடுத்திருந்தாங்க இத வந்து எப்படி மத்த parts of speechக்குலாம் மாத்தறதுன்னு நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோல D பிரிவில கேட்கப்பட்டிருக்கிற questions க்கான answer பார்க்கலாம் vocabulary section ல D பிரிவில கேட்கப்பட்டிருக்கிற questions க்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம்